அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் பேசு சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பழமுதிர் சோலையில் உள்ள முருகனோட அறுபடை வீடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அறுபடை வீடோட வரலாறு, விழாக்கள் நடக்கும் நேரம், சூரஹாரம், தொன்மம், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆறாம் படை வீடு தாங்க ஆகும். இது மதுரை மாவட்டம் அழகர்கோவில் மலை மீது பழமுதிர்ச்சோலையில் அமர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த தலத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியுடன் அடியார்களுக்கு அருள் செய்கிறான்னு சொல்கிறாங்க. பழமுதிர்ச்சோலையில் முருகனின் 3 அடி உயரமுள்ள வேலுக்கு தனி சன்னதியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் முற்காலத்தில் சோழமலை எனவும் அழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த தலத்துக்கு பெருமை தருவது ஔவையார் பாட்டுக்கு முருகப்பெருமானின் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு, பழத்தில் எப்படி சுட்டப்பழம் சுடாத பழம் உண்டு என்பதை அனுபவபூர்வமாக உணர்த்து காட்டிய உன்னதமான தலம் இதுதாங்க. இந்த தலத்தின் தல மரமாக இருப்பது நாவல் மரம்தாங்க. இந்த தலத்தில் முன்ன முருகவேல் மட்டுமே இருந்ததாகவும், அப்புறமா தான் முருகன் வள்ளி தெய்வானைக்கு தனி சன்னதி உருவாக்கியதும் சொல்கிறாங்க. நக்கீரர், அருணகிரிநாதர், ஔவையார் ஆகியோர் மூவரும் முருகனை துதித்து பாடிய பெருமை வாய்ந்த தலம் இதுதாங்க. சோழமலையிலிருந்து சிறிது தொலைவில் ராக்காயி அம்மன் எனும் கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதன் அருகில் உள்ள சுனையில் பெருங்கெடுக்கும் தீர்த்தம் மிகவும் சுவையாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை நூபரகங்கை எனவும் சொல்கிறாங்க. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 6வது படை வீடாக திகழ்வது பழமுதிர் சோலை ஸ்ரீ சோழமலை முருகன் திருக்கோயில்தாங்க. மற்ற படை வீடுகளுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு இக்கோயிலுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கு திருமாலும் திருமுருகனும் குடிக்கொண்டு அருள் புரிகிறார்கள் எனவும் சொல்கிறாங்க. சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இத்திருத்தலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பழமுதிர்ச்சோலை மலைக்குரிய கடவுளாகிய முருகவேலுக்குரிய இம்மலை இயற்கை வளத்தால் பசுங்காடாலும் சோலையாலும் நிறைந்ததுன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தா கண்களுக்கு பசுந்தலையால் போர்த்தப்பட்டு இனிய தோற்றத்துடன் காணப்படுவதாகவும் சோலைமலை வாயிற்றுன்னு சொல்கிறாங்க. இந்த பழமுதிர்ச்சோலையை இத்தல பெயருக்கு பழங்கள் உதிர்க்க பெற்ற சோலை எனவும் சொல்கிறாங்க. இந்த இடத்திற்கு மாலிருங்குன்றம், இருங்குன்றம், திருமாலிருஞ்சோலை, அழகர் மலை என்ற பெயரும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மாலும் முருகனும் பற்றியும் பார்க்கலாங்க. பெருமாளும் அழகியவர், முருகன் என்றாலும் அழகுடையவன் என்று தாங்க சொல்லுவாங்க. சுந்தரராஜன் என்றாலும் அழகுடைய பெருமாளையே குறிக்குங்க. மிக பழமையான திருத்தலங்களில் அழகர் கோயிலும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. திருமுருகாற்று படையை தவிர இதர சங்க இலக்கியங்களில் அழகர் கோயில் சிறந்த விஷ்ணு தலமாக இருக்குங்க. அதனால் மலையடி வாரத்தில் புகழ்மிக்க விஷ்ணு ஆலயமாக திகழ்கிறதுங்க. திருமலை போன்ற இனிய தோற்றமுடையதாக இருப்பதால் திருப்பதி, திருமலைக்கு செல்ல முடியாதவர்கள் இம்மலையை வணங்கி வழிபடலான்னு சொல்கிறாங்க. திருமுருகாற்று படையில் வரும் பழமுதிர்ச்சோலை என்பதற்கு பழம் முற்றிய சோலை எனவும் நச்சினினார் கினியார் கூறியிருக்காங்க. புராண வரலாறுகளிலும் இலக்கியங்களிலும் பழமுதிர்ச்சோலை இத்தலம் முருகஸ்தலம் என்பதற்கு ஆதாரமும் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. கந்த புராண துதிப்பாடலில் கச்சியப்பா சிவராசிரியார் வள்ளியம்மையை திருமணம் புரிய விநாயகரை யானையாக வந்து உதவும்படியும் முருகப்பெருமான் அழைத்த தலம் பழமுதிர்ச்சோலை எனவும் சொல்கிறாங்க. அதனால தாங்க 6வது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை வள்ளிமலையை குறிக்கும் எனவும் ஒரு சாரர் கூறியிருக்கிறாருங்க. ஆனால் அருணகிரிநாதர் திருப்புகழில் வள்ளிமலையையும் பழமுதிர்ச்சோலையையும் தனித்தனியாகவே பாடியிருக்கிறாருங்க. பழமுதிர்ச்சோலையில் இன்றும் காணப்படுற நூபுர கங்கை என்னும் சிலம்பாற்ற பழமுதிர்ச்சோலை திருப்புகழில் இன்னமும் குறிப்பிட்டு வச்சிருக்கிறாருங்க. அழகர் கோயிலில் அடிவாரத்தில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார்னு சொல்கிறாங்க. அழகர் கோயிலில் உள்ள மூவருக்கு கள்ளகர் என்பதும்,
திருநாமம் மலையாரங்காரன் என்றும் வழங்கப்பட்டு வருதுங்க. இங்க இருக்க கோயில்ல பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில விசேஷ நாள் அல்ல, ஸ்ரீ முருக பெருமானுக்கு உகந்த வெள்ளிக்கிழமையே விசேஷ நாளாகணும்னு சொல்றாங்க. அன்று பூவிங்கி சாத்தப்பட்டு அன்று தேனும் தினை மாவும் நெய்வேத்தியமாக படைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதை தவிர பெருமாளும் அர்ச்சனைக்கு அரளி புஷ்பமே சாற்றப்படுதுன்னு சொல்றாங்க. மற்ற விஷ்ணு ஆலயங்களைப் போல பக்தர்களுக்கு துளசி விநியோகிப்பது கிடையவே கிடையாதுங்க. இந்த கோயிலில் உற்சவ காலங்களிலும் வரும் பெரும்பாலான மக்களுக்கும் அர்ச்சனை செய்பவர்களுக்கும் விபூதி தான் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. துளசி எப்போதுமே கொடுப்பதே இல்லையாங்க. கோயில் மூலஸ்தானத்திலேயே சோலை மலை குமரன் என்னும் வெள்ளி விக்ரமும் இருந்து வருவதுடன் பஞ்சலோகத்தில் சக்கரத்தாழ்வார் மூலவரை போன்ற உற்சவ விக்ரமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த திருத்தலம் வைணவ தலமாகவும் குமார தலமாகவும் விளங்கி சிவ வைணவ ஒற்றுமையை பறைச்சாற்றுதுன்னு சொல்றாங்க. பழமுதிர்ச்சோலை அமைந்துள்ள இடத்தை பற்றி பார்க்கலாங்க. மதுரை மாவட்டத்தில் இருந்து வடக்கே 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பழமுதிர்ச்சோலை திருமாலின் திருக்கோயிலானது சுந்தரராஜ பெருமாள் என்றழைக்கப்படும் அழகராக அவர் நின்று அருள் புரியும் அழகர் கோயில் திருத்தலத்தில் அமைந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அறுபடை வீடுகளில் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் பாடல் புரிந்த அழகன் முருகன் இந்த தலத்தில் மதுரை நோக்கி வந்தபோது ஔவையாரிடம் திருவிளையாடல் பாடலை ஒன்று கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஔவையாருக்கே தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த அகங்காரத்தில் இருந்து ஔவையை விடுவிக்க எண்ணிய முருகன் ஔவைக்கு மதுரைக்கு வழிகாட்டியதாக நடந்து செல்லும் வழியில் ஆடுமைக்கு சிறுவனாக தோன்றியதாகவும் சொல்றாங்க. வரும் வழியில அங்கிருந்த ஒரு நாவல் பழம் மரத்தின் கிளையில ஏறி உக்காந்து கொண்டாருங்க முருகன். நடந்து வந்து களைப்பால அந்த மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தாங்க ஔவை. நீண்ட தொலைவு பயணம் செய்ததால அவருக்கு களைப்பையும் தந்தது, பசி ரொம்பவும் கொடுத்ததுங்க. அப்போது தற்செயலாக அந்த மரத்து கிளையில ஆடுமைக்கும் சிறுவனை பார்த்தாங்க ஔவையாரு. அந்த மரத்துல நிறைய நாவல் பழம் அதிகமாகவும் இருந்ததுங்க. உடனே அந்த சிறுவனிடம், குழந்தாய் எனக்கு பசிக்கிறது, சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டாருங்க. அதற்கு சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டாருங்க. அந்த சிறுவனின் கேட்ட ஒரு கேள்வியிலேயே ஔவையின் அகங்காரம் பறந்து போச்சுங்க. தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவனின் நிச்சயம் மானுடனாக இருக்கவே முடியாதுன்னு என்று கணித்த ஔவையாரு, குழந்தாய் நீ யாரப்பா என்று கேட்டாருங்க. மரக்கிளையில இருந்து கீழே குதித்த சிறுவன் முருகப்பெருமான் தனது சுய உருவத்தை காண்பித்து ஔவைக்கு அருள் புரிந்தார்னு சொல்றாங்க. இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் ஒன்று சோலைமலை உச்சியில் இருக்குதுன்னு சொல்றாங்க. சோலைமலை முருகன் கோயிலுக்கு சற்று முன்னதாகவே இந்த மரத்தை இன்றும் பார்க்கலான்னு சொல்றாங்க. பழமுதிர்ச்சோலைக்கு சற்று உயரத்தில் நூபர கங்கை என்ற தீர்த்தமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு சிலம்பாறு என இன்னொரு பெயரும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தீர்த்த தண்ணீரை கொண்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க. மலை உச்சியில் இருந்த இந்த தீர்த்த தண்ணீரை ஓரிடத்தில் விழும் வகையில் ஏற்பாடு செய்ததும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல ராக்காய் அம்மன் என கோயிலும் ஒன்று இருக்குதுங்க. இந்த அம்மனை வழிபட செல்பவர்கள் நூபர கங்கை விழும் இடத்துல புனித நீரை செல்வதாகவோ விளக்கமாக வச்சிருக்கிறாருங்க. இந்த தீர்த்த தண்ணீர்ல தான் புகழ்பெற்ற அழகர் கோவில் பிரசாதமான சம்பா தோசை தயார் செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயில்களில் கந்த சஷ்டி விழா முக்கிய விழாவாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. முருகனுக்குரிய தைப்பூசம், வைகாசி விசாகம், கிருத்திகை ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் செய்யப்பட்டு வருதுங்க. சூரஹாரத்தை பற்றி பார்க்கலாங்க. சூரஹாரம் அப்படின்னா சூரபத்மன் என்ன அரக்கனை அழித்த நிகழ்வு தாங்க இது. சூரபத்மனை முருகன் வந்து அழித்தாருங்க. அதன் நினைவு முருகனுடைய ஆலயங்களில் இந்த நிகழ்வினை விழாவாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. 9 பற்றி பார்க்கலாங்க. காசியப்ப முனிவருக்கும் மாயை என்பவளுக்கும் பிறந்தவர் தாங்க சூரபத்மன. அவன் வளர்ந்த பிறகு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து இந்திரநாளம் என்னும் தேரையும் பெண்ணால் பிறக்காத குழந்தையால் மட்டுமே மரண என்ற வார்த்தையும் பெற்று வரம் பெற்று வறந்திருக்காங்க. பெற்ற வரத்தால் சக்திகள் மிக்கவனதாகவும் தேவர்களையும் நல்லூர்களையும் துன்பர்த்தியே கொண்டு
கொண்டு வந்தாருங்க. சிவபெருமானின் ஆறு முகங்களில் இருந்து பிறந்த ஆறு நெருப்பு பொறிகள் ஒன்று வந்ததுங்க. அதனை வாயு பகவான் சரவண பொய்கையால் சேர்த்தாருங்க. ஆறு குழந்தையாக கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தன. பார்வதி அவர்கள் ஆறு பேரையும் தழுவும் போதே அவர்கள் சண்முகனாக ஆனார்கள்னு சொல்கிறாங்க. பின்பு பார்வதியிடம் வேலை பெற்ற முருகன் சூரபத்மனை போரில் அழிச்சிட்டாருங்க. இந்த போரில் வீரபாகு உள்ளிட்ட நவ வீரர்கள் முருகனுக்கு படைத்தளபதியாக இருந்திருக்கிறாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி மக்களே.